சாதி 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 எங்க பார்த்தாலும் சாதி எதுல பார்த்தாலும் சாதி எல்லா இடத்துலயும் சாதி 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 ஏன் சார் இப்படி சாதியில இருக்கிறீங்க அப்படியே எனக்கு ஏறுது தெரியுதுங்களா அப்படி நமது பிரவீன் காந்தி அலேஸ் பிரவீன் காந்த் காந்திலாம் இல்ல பிரவீன் காந்த் இல்ல பிரவீன் காந்தி அலேஸ் பிரவீன் காந்த் அவரு ஒரு படத்தினுடைய பிரஸ் மீட்ல அதை பேசியிருக்காப்ல அதனால பாரஞ்சித்து வெற்றிமாறனுடைய வளர்ச்சி தமிழ் சினிமாவின் தளர்ச்சி பேசியிருக்காப்ல ஒரு நரம்பு தளர்ச்சி வந்த மாதிரி பேசியிருக்காப்ல அப்போ இதுக்கு வந்தவனையே பலரும் இதை பகிர்ந்துருந்தாங்க இப்போ இந்த மேட்டர் நம்ம பதில் கொடுக்கலாம் எப்படி ஆமாம் அதனால காலங்காலமாக இதுக்கு பதில் கொடுக்கறதுக்குமே உட்காந்துருக்குறோம் இங்கடா ஒருத்தன் சிக்கலைன்னு பார்த்தேன் வந்துட்டாப்புல பிரவீன் காந்தி அதனால இந்த வீடியோ சாதி வேணான்னு இங்கே பேசியிருக்காப்புல கவுண்டன் பாளையம் அப்படிங்கிற படம் கவுண்டன் பாளையங்கிற ஒரு நீங்களாம் எங்க இருந்தா வரீங்க இந்த வீடியோ ஆர்வம் வச்சுதான் நம்ம செய்ய போறோம் சிறப்பான செய்யா இருக்க போது பாருங்க பா ரஞ்சித்னு ஒரு டைரக்டர் வெற்றிமாறன் ஒரு டைரக்டர் சில டைரக்டர் சில டைரக்டருங்க வளர்ச்சி கண்டதுக்கு அப்புறம் தான் சினிமா தளர்ச்சி ஆயிப்போச்சு சினிமா தளர்ச்சி ஆயிப்போச்சு இந்த படத்துல எல்லாம் மனநலம் பாதிக்கப்பட்டவங்க அப்படின்னு ஒரு சித்தரிப்பு கேரக்டர் ஒன்று இருக்கும் அது வந்து ஒரு ஸ்பெஷலாக அதை டிசைன் பண்ணியிருப்பாங்க ஒரு மாதிரி இருக்குன்னு வச்சுங்களேன் அந்த கேரக்டர் சில படங்களில் அந்த மாதிரி இதை எனக்கு கல்யாணம் அப்படின்னு சொல்லிட்டு அது என்ன பண்ணாது சின்ன தம்பியில் அந்த மாதிரி சில படங்களில் அந்த மனநலம் பாதிக்கப்பட்ட கேரக்டர் ஒரு ஸ்பெஷலாக இதில் கூட இருக்கும் நாயகன் படத்தில் கூட நாயக்கர் பாவா அப்படின்பாப்புல இல்லை அது ஒரு மனநலம் பாதிக்கப்பட்ட ஒருவர் இப்படியாக இருப்பார் அப்படிங்கிற ஒரு சித்தரிக்கப்பட்ட ஒரு கதாபாத்திரம் அதை நம்ம பார்க்கும்பொழுது இப்படியெல்லாம் மனிதர்கள் இருக்க மாட்டாங்க ஒரு சித்தரிப்பு மக்களுக்கு புரியணும் அப்படிங்கிறதுக்காக அப்படின்னு தான் நம்ம நினச்சிக்கிட்டு இருந்தோம் இல்லையா அப்படி இல்லை சமூகத்துலேயும் இவங்க கூட வாழ்ந்துட்டு இருப்பாங்க உண்மையிலேயே வாழ்ந்துட்டு இருப்பாங்க ப்ரெஸ் மீட்லாம் கூட அவங்க பேசுவாங்க அப்படின்னு தூக்கி போடுவாங்க அப்படிங்கிறது பார்த்தோன்னதான் நமக்கு தெரிய வந்துச்சு வேற ஊரில் நாய் ரொம்ப பெருத்து போச்சுன்னு வச்சுக்க நகராட்சி வண்டி அதெல்லாம் ஒரு நாய் அந்த பஞ்சாயத்து தான் போயிட்டு இருக்குது இப்போ ஆமாம் இப்போ தான் போயிட்டு இருக்குது பிடிச்சது உள்ளே போடுங்க பேசிட்டு இருக்காங்க பிடிச்சி உள்ளே போடாமல் சில அது அப்படி தெரிஞ்சுக்கிட்டு இருக்குது இல்லை பிள்ளைங்களை கடிச்சு வச்சிருது இல்லை அதுக்காக பிள்ளைங்களை மட்டும் சமூகத்தையும் கிடைக்குது அதை விடக்கூடாது அதில் ஊர்லலாம் நாய்கள் பொறுத்து போச்சுனாங்க வண்டி வரும் நாய் பிடிக்கிற வண்டி வரும் அப்படி வரும்பொழுது ரொம்ப முரண்டு பிடிக்கிற நாய்கள் இருக்கும் அமைதியாக நாய் இருக்கும் தெருவில் வீட்டில் வளர்க்காமல் தெருவில் தெரிகிற நாய்கள் இருக்கும்ல அது பயங்கரமாக போற வரவங்களை கடிச்சு வச்சிடும் ஆனால் எல்லா நேரத்துலையும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க கடிச்சு ஆமாம் மக்கள் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க சில நேரத்தில் கடுப்பாயி காண்டாயி கல் எடுத்து விழாவை வேலை பார்த்துருவாங்க அதனால் அந்த நாய்களை வந்து அவர்களிடமிருந்தும் காப்பாற்ற வேண்டும் அந்த நாயிடமிருந்து இந்த சமூகத்தையும் காப்பாற்ற வேண்டும் அப்படி கணிக்க போய் எங்கேயாவது காலெலும் உடச்சிட்டு வந்துடும் அப்படிங்கிறதுக்காக அந்த நாய்களை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக ஊரில் நாய் பிடிக்கிற வண்டி வரும் அதில் நாய் பிடிக்கிறதுக்கு சில நாயை வந்து வலைய வீசி பிடிப்பாங்க அப்படின்னாக்கா சில நாய்கள் வந்து ஒரு கம்பு மாதிரி இருக்கும் அதுக்கு முன்னாடி ஒரு வளையம் மாதிரி கட்டி விட்ருப்பாங்க அது ஓடுனுச்சுனாக்கா அது போடுவாங்க அது மாட்டிக்கும் அந்த நாய் சில நேரத்தில் அதை மாட்டுறது வந்து கழுத்தில் கரெக்டாக உட்காரும் சில நேரத்தில் வாயில் பல்லில் மாட்டிக்கும் இப்போ சில நேரத்தில் அந்த மாதிரி மாட்டி தப்பிச்சு ஓடும்ல அந்த நாய் திரும்ப வீட்டில் வளர்க்க முடியாது என்ன ஆமாம் வளர்க்க முடியாது ஏன்னாக்கா அந்த பீதியிலே இருக்கும் அந்த நாய் திரும்ப வீட்டில் வளர்த்தா கூட ஒரு அப்நார்மலாக இருக்கும் எல்லோரையும் பார்த்து குலைக்க ஆரம்பிச்சிடும் அந்த மாதிரி இருக்கும் அந்த மாதிரி சில நாய்கள் வந்து மாட்டும் பல நாய்கள் வந்து அதெல்லாம் தப்பிச்சு ஓடிடும் தகவலுக்காக சொல்கிறேன் அப்படியே இங்கே வந்து இவர் பேசிட்டு இல்லை தகவலுக்காக சொல்கிறேன் ஊரெல்லாம் பிடிப்பாங்க இப்போ சென்னையிலலாம் அதெல்லாம் பிடிக்கிறதுல போட்டுருக்கல பிடிச்சிட்டு இருக்காங்க இப்போ பிடிச்சிட்டு இருக்காங்க சரியாக பிடிக்கிறதுல போட்டுருக்கு அதுதரில் அதான் அப்படி ஓடி வந்து இவருச்சு இது அப்படியே சில நாய்கள் இருக்கும்போது சமுதாயத்தை சுற்றிட்டு இருக்குது சுற்றிட்டு இருக்கு கவனமாக இருக்கணும் இல்லை ஆனால் நகராட்சியில் நடவடிக்கை எடுத்துகிட்டு இருக்காங்க இப்போ சீரியஸாக போயிட்டு இருக்குது சரி அது ஒரு பக்கம் எனக்காக ஒரு சோஷியல் அவேர்னஸை நம்ம அதை பகிர்றோம் இப்போ நம்ம மேட்ருக்கு வந்துடுவோம் ஓகே இப்போது இந்த ப்ரெஸ் மீட்டில் நம்ம பிரவீன் காந்த் பயங்கரமாக இந்த ஜாதி அது இதுன்னு சொல்லி அண்ணன் ரஞ்சித் அவர்களுக்கு எதிராக வெற்றிமாறன் அவர்களுக்கு எதிராக அண்ணன் மாரி செல்வராஜ் அவர்களுக்காக பயங்கரமாக மைக்கை பிடிச்சி குளகுலன்னு குழச்சிருக்காப்புல நிச்சி பேசியிருக்காப்புல ஆ பேசியிருக்காப்புல பயங்கரமாக பேசியிருக்காப்புல இப்போ அதில் முக்கியமானனாக்கா ஜாதி ஜாதி ஜாதியே ஜாதி எங்கே போனாலும் ஜாதிங்க எனக்கு ஜாதியே பிடிக்காது எனக்கு சுத்தமாக ஜாதியே பிடிக்காதுங்க சரி படம் என்ன படம்ப்பா படத்தோட பேர் நிற்கிறீங்களே ப்ரெஸ் மீட் அது படத்தோட பேர் என்னப்பா கவுண்டன் பாளையம் இல்லை கவுண்டன் பாளையம் கவுண்டன் வந்து சிங்கிள் கோட்டு பாளையம் பக்கத்தில் வரும் கவுண்டன் பாளையம் அப்படிங்கிற படத்தினுடைய ப்ரெஸ் மீட்டில் அண்ணன் பேசிகிட்டு இருக்கு அப்படி அப்புறம் அந்த படத்தில் கதாநாயகன் யார் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா நம்ம அந்த வள்ளிக்கும்மியா வள்ளிக்கும்மி புகழ் ரஞ்சித் அவர்கள் நடிகர் வள்ளிக்கும்மி ரஞ்சித் அவர்கள்
அவர் அவருடைய படத்துல தான் அண்ணம்பி பேசிட்டு இருக்காப்ல. சரி, ஜாதி 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 இந்த பாருங்க, பாரஞ்சித் வெற்றிமாறன் மாரி செல்வராஜ் இவங்க இவங்களுடைய வளர்ச்சி தான் தமிழ் சினிமாவுடைய தளர்ச்சி. இவங்க வந்ததுக்கு அப்புறம் தாங்க பூரா ஜாதி 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 எடுத்துட்டு படத்தை நல்லா இன்னொரு பேரும் சேர்த்துருக்கணும். அதில் என்ன டிஎம்கேன்னு சேர்த்துருக்கணும். மாரி செல்வராஜ், வெற்றிமாறன், பாரஞ்சித், டிஎம்கே. டிஎம்கே வந்ததுக்கு தான் ஜாதின்னு சொல்லுவாங்க. இப்போ கொஞ்சம் நவந்து வந்து இந்த மூணு பேரும் சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. திரைப்படம் அப்படிங்கிற அளவு சுருக்கிறாப்ல ஒரு பாரஞ்சித், வெற்றிமாறன், மாரி செல்வராஜ் இவங்க மூணு பேரும் எடுக்கிற படம் தான் ஜாதி ஜாதி. இவங்க வந்ததுக்கு அப்புறம் தான் எங்க பார்த்தாலும் ஜாதி. ஆமாம், அதுக்கு மட்டும் ஜாதி இல்லை. தேவர் மகன்லாம் வரும்பொழுது பாரஞ்சித்தன் இருந்தாப்பிள்ளையா, வெற்றிமாறன் வந்தாரா, ஏன்னா படத்துடைய பேரே தேவர் மகன் அப்படின்னு வச்சிருந்தாங்க. அப்பெல்லாம் ஜாதி கவுண்டர் ரூட்டு மாப்பிள்ளை, கவுண்டர் ரூட்டு மாப்பிள்ளை, கவுண்டர் ரூட்டு பொண்ணு, சின்ன கவுண்டர், பெரிய கவுண்டர், நடு கவுண்டர், தெக்கத்திக்கல்லாம் அவரு இவரு எல்லா பேர்லையும் படம் வந்திருக்கு. அப்போ அப்பெல்லாம் இவர் ஜாதி ஜாதி ஜாதின்னு அப்படியே முறுக்கிக்கிட்டு இங்கிட்டே இங்கிட்டு வரும்ல நரம்பு தலைச்சு மாதிரி, அது மாதிரி ஏன் பண்ண மாட்டேங்கிறாப்ல அவர் அப்பெல்லாம் பண்ணவே இல்லையா. அப்பெல்லாம் சிறு குழந்தை இருந்திருப்பாரு, சிறு குழந்தையா இருந்திருப்பாப்ல. அதனால இப்போ வந்து திடீர்னு ஏன்னா இவங்களை பார்த்த உடனே ஒரு நடுக்கம் வந்துருச்சு அவருக்கு. என்னது பிரஞ்சித் அண்ணன் மாரி செல்வராஜனை ஒரு மாத்திரை போட்டு படுக்க சொல்லு, தளர்ச்சி தளர்ச்சின்னு நரம்பு தளர்ச்சி வந்த மாதிரி கட்டிட்டு இருக்கா. எனக்கு ஒன்றும் இல்லை, இந்த மூதேவி எங்கேயும் கதை சொல்ல போயிருக்கும். இந்த மூதேவி கதை சொல்ல போய் ப்ரொடியூசர் வந்து என்னடா அது திரும்ப திரும்ப ஒன்றும் இல்லை தம்பி, ட்ரெண்டு மாறிடுச்சு, இது பழைய கதை, இதெல்லாம் கொண்டு போய் இல்லைங்க, நான் இப்படி தாங்க எடுத்துக்கிட்டு இருந்தேன். என்ன இதெல்லாம் நல்ல கதை கேங்க, நல்லா இது ஒன்றா தான் ஜெயிச்சு இருந்தேன். என்னங்க இப்படி தம்பி, இப்போ ட்ரெண்டு மாறிடுச்சு, வெற்றிமாறன் மாதிரி பாரஞ்சித் மாதிரி டைரக்டர் வந்துட்டாங்க. அந்த மாதிரி புதுசாக கதை வேற மாதிரி, இப்போ ரஞ்சித் மாதிரி ஒரு கதை சொல்லுங்களேன், வெற்றிமாறன் படம் மாதிரி ஒரு கதை இருக்குங்களான்னு போராடம் பூரா கேட்டிருப்பாங்க. அங்கே வந்து அதுதான் பிரச்சனை, அங்கே போன இடத்துல குப்புற படுக்க போட்டு அவருக்கு முளகப்படையில் லைட்டாக தலை விட்டுருக்காங்க. எங்கேயோ பரணையில் தலை விட்டு எரிச்சலோட வந்து ரஞ்சித்து வெற்றிமாறன், ரஞ்சித்து வெற்றிமாறன், மாரி செல்வராஜ் அப்படின்னு குதி குதினு குதிச்சுட்டு இருக்காப்ல. தலைவன் எடுத்தது அஞ்சு படமா? ஆமாம், இந்த மாபெரும் ஹிட் அந்த அஞ்சு படமும் அஞ்சும் பஞ்சசந்திரம் மாதிரி இருக்கும். ஐயோ, அது ரட்சகனா? ரட்சகன், ஜோடி, அப்புறம் ஸ்டாரு, அப்புறம் வேற என்ன துள்ளன், அப்புறம் இது புளிப்பார் புளிப்பார், இதான் அண்ணன் எடுத்த அஞ்சு படமா? அஞ்சு படமா? ஐயோ, மெகா ஹிட், மொரட்டுகிட்டு மொரட்டுகிட்டு. நீங்க அந்த பிளேலிஸ்ட்ல போட்டு வச்சுக்கலாம் எல்லா படத்தையும், தொடர்ந்து பாக்குறது எடுத்து வச்சுக்கலாம். இந்த அஞ்சு படமும் படுதோல்வி எனக்கு தெரிஞ்சு சினிமாவில். அஞ்சுமேவா? ஆமா. அப்புறம் எந்த படம் கிட்ட நீ சொல்ல நான் கேட்டுக்கிறேன், இல்லை சொல்லுங்க, இவ்வளோ யோசிக்கிறீங்க. அஞ்சு படம் தான்டா, அஞ்சு படம் தான். அது பாட்டுலாம் செம்மையா இருக்கும்டா, பாட்டு நல்லா இருக்கும், படம் கிட்ட. சோனியா சோனியா சொக்க வைக்கும் சோனியா, காதலில் எந்த வகை கூறு, காதலில் ரெண்டு பக்கம் சைவம் உண்டு, சைவம் உண்டு, பாட்டு நல்லா இருக்கும், படம் கடல் சரிப்பா, படம் ஒண்ணுச்சா இல்லன்னு கேக்குறேன், பாட்டு ஓடிச்சு படம் ஓடிச்சா அது தெரியல. அடுத்து அஞ்சு படம், அஞ்சு படமும் ஓடல, பாட்டுலாம் ஹிட்டு எல்லா படத்துலயும், திரும்ப திரும்ப பாட்டுல வந்து நிக்கிறேன். நீங்க படம் தெரியல எனக்கு, படம் அஞ்சு படமும் ஓடாததுக்கு காரணம் இப்ப யாரு பாரஞ்சு தப்ப ஃபீல்ட்ல இருந்தாரா, வெற்றிமாறன் இருந்தாரா, மாரி செல்வராஜ் ஃபீல்ட்ல இருந்தாரா? இப்ப அஞ்சு பேர் உன்னுடைய அஞ்சு படம் தோல்விக்கு யாரு காரணம் முதல்ல சொல்லு. எந்த பாரஞ்சு தப்ப இருந்தாங்க, எந்த வெற்றிமாறன் அப்ப இருந்தாங்க, எந்த மாரி செல்வராஜ் அப்ப இருந்தாங்க? இல்லதான் இப்ப இவங்க ஃபீல்ட் இல்லாதபடி என்னத்தை அறுத்து தள்ளுன்னு நான் கேக்குறேன். ஏன்னா ரட்சகன் படம் பெரிய பட்ஜெட் குஞ்சு மன கேட்டு குஞ்சு. அந்த காலத்தில் நம்ம பிரவீன் கந்தோட ஸ்பெஷல் என்ன தெரியுமா, எல்லா பெரிய டெக்னிஷியும் கூட்டுருவாப்புல கேட்டு குஞ்சு மன. அந்த காலத்தில் டாப் மோஸ்ட் ப்ரொடியூசர், பெரிய ப்ரொடியூசர், சங்கரோட ப்ரொடியூசர், அதாவது பவித்ரன் ஆரம்பிச்சு அடுத்து ஜென்டில்மேன் காதலாம் எடுத்துட்டு இருந்தாரு. இப்போ கேட்டு குஞ்சு மன் எப்படியாப்பட்ட ப்ரொடியூசர்னாக்கா, ஒரு கதை, ஒரு பாட்டி, அதாவது புது ஹீரோக்கு 10 கோடி செலவு பண்ணுவாரு. ஆமா, அதாவது ஒரு பாட்டி வடை சுடுற கதை அப்படின்னு வச்சோம்னாக்கா, நம்ம அந்த இதுல பாட்டி உட்காந்து வடை சுடுறதுன்னு நிலாவை கவனிச்சு பேசுவோம்ல, இந்த கதை சொன்னோன்னே பா நல்லா இருக்கு, இந்த கதை எடுப்போம். இந்த என்ன பண்றாங்க, நம்ம நேரடியா நிலாவை காமிச்சு சோறு விட்டுறத சொல்றீங்க, நிலாவுக்கே போயிடுவோம். நீங்க ஆர்டிஸ்ட கூட்டு நிலாவுல லொகேஷன் போடுங்க, நம்ம அங்க போடுவோம்னு சொல்லிட்டு அங்க கூட்டு போய் ஷூட் பண்ணக்கூடிய அளவுல ஒரு பொருளாதாரம் மிக்க ஒரு ஆள் தான் கேட்டு குஞ்சு போகணும். அவரெல்லாம் கூட்டு காலி பண்ணிட்டு நம்ம ஆளுங்க. அதாவது அந்த படத்துல அச்சகன்ல நாகார்ஜுனா அப்போ பெரிய ஹீரோ, டாப் மோஸ்ட் ஹீரோ சவுத் இந்தியாவில், உலக அழகி சுஸ்மிதா சென்னு, ஓகேவா, அடுத்து ஏஆர் ரஹ்மான் செம பீக்கில் இருக்கிறாப்புல, கேட்டி குஞ்சுமோனு, வாலி வைரமுத்து, இப்படி பல செட்டப்பு, கேமராமேன்லாம் பார்த்தா பெரிய கேமரா. ஆமாம், எல்லாம் மலையாள கேமராமேன் பண்ணுற எல்லாமே, அதாவது காசுக்கு பஞ்சம் இல்லை, டெக்னீஷியன்ஸுக்கு பஞ்சம் இல்லை, நடிகர்களுக்கு பஞ்சம் இல்லை, காசு கொடுறதுக்கு கேட்டு குஞ்சு மோன்ற வந்து நடிக்கிறது நபர்கள் இருக்காங்க. ஒரு அது வந்து ஒரு ஒரு விளம்பரத்தில் ஒன்று போட்டிருக்காப்புல, பட்டாம்பூச்சிகளை மட்டுமே பறந்ததை பார்த்து கொண்டிருந்த நீங்கள் இன்று முதல் ஹெலிகாப்டர்கள் பறப்பதை பார்த்து பார்ப்பீர்கள். ஏன்னா அவ்வளோ செலவு, பட்டாம்பூச்சி பிடிக்கிறது நம்ம வந்து பார்த்துக்கிட்டு இருந்தோம், ஃபைட்டில் ஹெலிகாப்டர் போயிட்டு, ஏரோப்ளைன் போயிட்டு, ட்ரக்கு போயிட்டு தான் நம்ம மட்டும் காசு. இப்போ இவ்வளோ காசு கொட்டி கொடுத்துமே உன்னால் ஒரு படத்தை ஹிட் பண்ண வைக்க முடியல.
சரி, ரெண்டாவது படம் என்ன படம்? ஜோடியா? ஜோடி அதுவும் பெரிய டீம், அது பெரிய பட்ஜெட். ரகுமான் பிரசாந்த் டாப் ஸ்டார். அப்ப உண்மையிலேயே வந்து டாப் ஸ்டார் தான்டா, டாப் ஸ்டார் தான், டாப் ஸ்டார் பிரசாந்த். சிம்ரன்டா, சிம்ரன்னா என் நம்பர் ஒன் டாப்பா. நிலவுல தேனிட்டு தரரரர வெள்ளி மலரே, வெள்ளி மலரே நெற்று வரை நீ நடுவனும் கண்ணா. என்ன பாட்டு ஒற்றை காலில் உயரத்தில். எப்பா, ரொம்ப முக்கியமான இன்னொரு பாட்டு இருக்குப்பா, காதல் கடிதம் தீட்டவே மேகம் நீளம் கொண்டு வா, பேனாமையோ தீந்திடும் சந்திரனும் சூரியனும் அஞ்சல் தாரர்கள் அப்படின்னு போவோம். அஞ்சல் காரர்கள் இரவு பகல் எப்பொழுதும் அஞ்சல் உன்னை சேர்ந்திடும். சரி, இப்ப ஜோடி பெரிய பட்ஜெட்டு, பெரிய டெக்னீஷியன் டீம் எல்லாமே, லிரிசிஸ்லாம் வைரமுத்தாது நினைக்கிறேன், ஏஆர் ரஹ்மான், இப்படி பெரிய டீம் ஜோடின்னு ஒரு படம். அப்படியே ஆப்போசிட்ல சேம் டைம்ல இன்னொரு ஒரு படம் வருது, மருத்துவ பேரு பூவெல்லாம் கெட்டுப்பார். ஒரு படம் பூவ 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 பூவே பூவ 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 பூவே பூவ 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 பூவே பூவ பூவ பூவே. பாட்டு எழுதுறதுக்கு ஆள் இல்லாம டைரக்டரா உட்காந்து பூவ பூவே பரட்டி போட்டு 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 நல்லா போடுற. எவ்வளவு கிட்டு தெரியுமா அந்த பாட்டு? ஒரு ஜோக் அடிச்சாங்க, நீ அதை போட்டு ஆப்ரேஷன். நல்ல போட்டது. இப்ப அந்த பக்கம் வந்து பூவெல்லாம் கெட்டு, அது பூவெல்லாம் கெட்டு போறதுனா, பூவெல்லாம் கெட்டு போறேன்னு ஒரு படம். சூர்யா, ஜோதிகா, மியூசிக் வந்து யுவன் சங்கர் ராஜா நினைக்கிறேன், வசந்த் டைரக்ஷன். சரிங்களா, அப்போ ரெண்டு படத்தையும் எடுத்துட்டோம்னாக்க ஒரே கதை தான், சேம் கதை தான். அதாவது ஒரு ஸ்கிரிப்டை ரெண்டு காப்பி போட்டு ரெண்டு பேர் படம் பண்ணுறாங்க, சேம் ஸ்கிரிப்ட். ஆர்டிஸ்ட் மட்டும் வேறு வேறு, டெக்னீஷியன்ஸ் வேறு வேறு, பட்ஜெட் வேறு வேறு. ஜோ ரெண்டும் சேம் டைமில் வருது. ஜோடிக்கு வந்து பெரிய பட்ஜெட்டு, பெரிய டெக்னீஷியன்ஸு, பெரிய காஸ்ட்டு. அந்த பக்கம் பார்த்தோம்னாக்கா மீடியம் பட்ஜெட்டு, மீடியம். அப்போல்லாம் சூர்யா வந்து பெரிய ஸ்டார் கிடையாது, பிரசாந்த் அளவுக்கு ஸ்டார் கிடையாது. இந்த பக்கம் சிம்ரன் வந்து பெரிய டாப்பு. அப்போ ஜோதி படம் அது அப்படியே அப்படியா பாட்ட ஒரு டீம். அந்த பக்கம் சேம் கதையை அவங்க பண்ணுறாங்க, ரெண்டு ரிலீஸ் ஆகுது. பூவெல்லாம் கெட்டு பாரு ஹிட்டு, இந்த படம் அவுட்டு. இல்லை, ரெண்டுத்தையும் வச்சு பாரு, நீ உனக்கு என்ன திறமை இருக்கு. இப்போ இந்த உன்னுடைய படம் ஓடாமல், ஜோடி ஓடாமல் ஆக்கிறதுக்கு யார் பாரஞ்சித்து வந்து காரணமா? தனிப்பட்ட முறையில் நீங்கள் எப்படி அட்டாக் பண்ணுறீங்க? படம் ஓடுறதுக்கு ஓடாது போல. எப்போ பாரஞ்சித்து, வெற்றிமாறன், மாரி செல்வராஜன்னு இண்டிஜுவல் அட்டாக் தான் பண்ணுற? அப்படி வரீங்களா? அப்போ நம்ம இண்டிஜுவலாக தான் நம்ம பேசியா? ரைட் ரைட் ரைட். அப்போ உன்னோட, அப்போ ரெண்டு கதை வருது சேம் எல்லாம். உன் படம் ஓட, நீ எடுத்த படம் ஓடலை, வசந்த் எடுத்த படம் ஓடுது. எப்படி? எந்த பாரஞ்சித்து வந்து அன்னைக்கு உன்னை தடுத்தாரு? எந்த வெற்றிமாறன் வந்து படம் ஓட மாட்டாரு? செஞ்சது இந்த மாரிசல் ராஜ் வந்து போராட்டம் பண்ணாரு, இந்த படம் ஓடக்கூடாதுன்னு சொல்லிட்டு. அப்போ வாங்கிட்ட ஒர்த்து இல்லை, சரக்கு இல்லை, சரக்கு இல்லை. பாரஞ்சித்து, வெற்றிமாறன், மாரிசல் ராஜ் இவங்கெல்லாம் சாதியத்துக்கு ஆதரவான படங்கள் எடுக்கிறாங்க, சமூகத்துக்கு தேவையில்லாத படங்கள் எடுக்கிறாங்க அப்படிங்கிறதா ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாப்புல. அப்போ இந்த புரிதல் கூட இல்லாமல் தான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் பாரஞ்சித்துக்கு படம் நடிச்சு கொடுக்குறாப்புலையா? அது ஒரு படம் இல்லை, ரெண்டு படம். அப்போ இந்த அறிவு அவருக்கு இல்லைன்னு சொல்ல வராப்புலையா? ஏன் தனுஷ் வெற்றிமாறன் சார் படத்தில் நடிக்கிறாப்புல, அசுரன் நடிச்சாப்புல, கர்ணன் நடிச்சாப்புல, பொல்லாதன் நடிச்சிருக்காப்புல, கர்ணன் மாரிசுவர் படத்தில் கர்ணன் நடிச்சிருக்காப்புல. அப்போ இந்த அறிவு, இந்த அறிவு, இந்த அறிவு புரிதல் கூட இல்லாமல் தான் இப்போ தனுஷ் வந்து அவங்க படத்தை நடிச்சிட்டு இருக்காப்புலையா? அப்போ சமூகத்துக்கு தேவையில்லாத, சாதியத்துக்கு ஆதரவான படத்தை நடிச்சிருக்காப்புல. அவர் விக்ரம் இருக்காப்புல, விக்ரம் இப்போ தங்களா நடிச்சிருக்காங்க, அவர் பையன் இப்போ அடுத்து மாரிசுவர் ட்ரைட் பண்ணிட்டு இருக்காப்புல. இப்போ இந்த புரிதல்லாம் அடுத்து வாடிவாசல் பண்ண போறாப்புல. சூர்யாவுக்கு வந்து அந்த புரிதல் இல்லை அப்படின்னு சொல்ல வர, ஒட்டுமொத்த இண்டஸ்ட்ரிக்குமே அறிவு இல்லையா? இவருக்கு மட்டும் தான் அறிவு இருக்கும் இருக்கேன். நிறைய நிறைய பொங்குது, இந்த பொங்கு பொங்குறாங்களே. சரி, நீங்கள் இப்போ மாரி செல்வராஜ் வந்து வெற்றிமாறன் இன்னொருத்தர் பாரஞ்சித்து இவங்களுக்கு கூப்பிட்டு படம் கொடுக்குறாங்களே, இவங்க ஜெயிச்சுட்டு இருக்கிறாங்களே, உங்கள் சைடில் படம் எடுக்கிற நிறைய பேர் இருக்கிறாங்களே, நாங்கள் வந்து சாதியத்துக்கா வந்து இறங்க தான் படம் எடுக்கிறோம், எங்கள் சைடில் டேரக்டர் இருக்கிறாங்க. பாரஞ்சித்தோ மாரி செல்வராஜுக்கோ அவங்க இல்லை, ஹீரோ கூப்பிட்டு படம் கொடுப்பாங்க. ஓகேவா? பரியேறும் பெருமாள் பண்ண உடனே கர்ணன் கூப்பிட்டு கொடுத்தாரு, அடுத்தது அட்டகத்தி பண்ணோடனே மெட்ராஸ் கூப்பிட்டு கார்த்தி கொடுத்தாரு. தமிழ் சினிமாவில் என்னென்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு படம் ஹிட் அடிச்சிட்டிங்கன்னா அடுத்தது ஹீரோஸே உங்கள்கிட்ட தேடி வருவாங்க. ஒருத்தர் நாலு படம் வந்துட்டு சுற்றிட்டு இருக்கிறான், அடுத்து நான் பெரிய ஹீரோவுக்கு போக போகிறேன், பெரிய ஹீரோவுக்கு போகிறேன் சொல்லிக்கிட்டே இருக்கான். இல்லை சின்ன தம்பி, நீ வந்து எனக்கு கல்யாணம், எனக்கு கல்யாணம்னு இன்னைய வரைக்கும் ஒரு ஹீரோ கூட கூட்டு படம் கொடுக்கல. என்ன லட்சணம் உங்களுக்கு? அதெல்லாம் கொடுத்துருக்காங்க, நீ எப்படி போகிற போக்கில் அதெல்லாம் சொல்லக்கூடாது. எங்கே கொடுத்துருக்காங்க? ஏன் அவர் தனுஷா அண்ணன், அவர் பேர் என்ன? தெரியும் பிரவீன் காந்தி யாருன்னு பார்த்தோம்னா, இந்த படம் இதெல்லாம் இடத்துல டேரக்ட் பண்ணிருந்தாப்புல, அப்புறம் வாய்ப்பு இல்லை அப்படி சுற்றி இருந்தாப்புல, அப்புறம் டிபேட்டில் வந்து குலைக்க ஆரம்பிச்சாப்புல.
பேச ஆரம்பிச்சாப்ல. ரஜினிகாந்த் அவர்கள் கட்சி ஆரம்பிக்க போறோம் அப்படின்னு சொன்னோடனே வந்துட்டு ரஜினி முட்டு கொடுத்துட்டு தெரிஞ்ச பீஸ் மட்டும் இல்ல, நீ இனிமே ரஜினி ரஜினி யாருன்னு கூப்பிடணும். ரஜினி யார் எப்படி எடப்பாடி எடப்பாடி யாருன்னு கூப்பிடுறீங்களோ, எம்ஜி ராமச்சந்திரன் எம்ஜிஆர்னு கூப்பிடுறீங்களோ, அது மாதிரி ரஜினியே போகும்போது ஒருத்தவன் கோவணத்தை கட்டிட்டு கொடை பிடிச்சு நிப்பாப்ல இல்ல, அது யாருன்ற கேள்வி நீ எழுப்பியிருந்தீங்கனாக்கா இன்னைக்கு பாரஞ்சித் அவர்களோ வெற்றிமாறன் அவர்களோ மாரி செல்வராஜ் அவர்களோ அந்த கேள்வி கேட்க மாட்டாங்க. நீ யாரும் கேட்கல. அந்த மாதிரியான விஷயங்கள் வரும்பொழுது நீங்க அதை கண்டுக்கவே இல்லை. ஓகே, கவுண்டர் வெள்ள வேட்டி வெள்ள சட்டை போட்டிருக்காருல, கெத்தா இருக்காருல அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கைத்தட்டினதுனால தான், அப்ப அந்த கோவணம் கட்டினவங்களுடைய குரலாக ஒழிப்பதற்கு ஆட்கள் இல்லைங்கிறதுனால தான் பாரஞ்சித்தோ வெற்றிமாறனோ மாரி செல்வராஜோ அவர்களுடைய குரலாக ஒழிக்கிறதுக்கு ஆட்கள் வந்தாங்க. இங்க சாதிய கொடுமைகள் நடக்கும்பொழுது நீங்க முதல்ல வாயை திறக்கணும். வாயில சாப்பாடு வச்சுக்கிட்டு மன்னிட்டே இருக்கக்கூடாது. முதல்வர் வந்து நம்மளுடைய வீடியோவை ரெஃபர் பண்ணிருக்காரு, அவரோட ட்வீட்லயே போட்டிருக்காரு, கேம்பெயின்லயும் பேசியிருக்காருங்கிறப்ப நமக்கு அந்த கண்ணிய குறைவான வார்த்தையில நம்ம பயன்படுத்தவே கூடாது. அதானே பேசணும், நானும் தவறாத பேசுறேன். அப்ப இங்க ஜாதிய ஏப்பா இப்ப இப்ப நடக்குது குறிப்பிட்ட சாதி பட்டியல் சமூக சாதி அப்படிங்கறதுனால சக மாணவன உள்ள போய் வெட்டுறானாக்கா இந்த சமூக இப்படியாப்பட்ட ஒரு சாதிய சமூகத்துல விஷம் பரவட்டும் சொல்லிட்டு நீ பேசினா வீசும் காட்டில் விஷம் பரவட்டும் அல்லது வீசும் காட்டில் சீமான் பரவட்டும் ஏதோ ஒண்ணு நீ பேசியிருந்தாக்கா சூப்பர்ரா அண்ணன் சமையா பேசுறாப்படா உண்மையிலேயே சாதிக்கு எதிரான தேவையில்லை அதை கூட நீ கவனிக்கலன்னு சொல்லி வச்சுக்கலாம். அந்த வெட்டுப்பட்ட பையன் இப்போ இந்த இந்த எக்ஸாமில் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணியிருக்காப்புல, நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணுறாப்புலங்கிறது ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் அவர்கிட்ட மைக்கு நிட்டு கேட்டுறாங்க, அவங்க மைக்கு நிட்டு கேட்குறாங்க, உங்களை வெட்டினாங்கல்ல அந்த பசங்க அவங்கள நினச்சி நீங்கள் என்ன ஏதாவது சொல்ல விரும்புறீங்களான்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லைங்க அந்த பசங்களும் படித்து மேலே வரணும் அப்படின்னு சொல்கிறாப்புல, ஒற்றுமையாக இருக்கணும், படித்தவங்க மேலே வரணும் அப்படின்னு சொல்லி இது எவ்வளோ பெரிய ஸ்டேட்மெண்ட் இது. கிட்டத்தட்ட நீ ஒரு ஒரு 500 புத்தகமாவது படித்தா அந்த தெளிவு வரும். ஏன்னா வெட்டுப்பட்ட அந்த பையன் இருக்கான்ல அவன் மனசில் அந்த 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 சம்பவம் இருந்துகிட்டே இருக்கும். அந்த வெட்டும் போது என்னென்ன சொல்லி திட்டினாங்க, அப்பா அம்மாவை ஏதோ கொச்ச வார்த்தை சொல்லி பேசியிருந்துருக்கலாம், அப்போ அந்த அந்த வார்த்தைகள் அந்த 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 சீன் இருக்குல்ல அது அது ஓடிக்கிட்டே இருக்கும், அந்த காட்சி மண்டக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கும், கடைசி வரைக்கும் அது அதை விட்டு போகாதுல்ல. அந்த மனநிலையிலேருந்து ஒருத்தன் வந்து எல்லாரும் சமமாக இருக்கணும், என்ன வெட்டினவனும் வரட்டும், அவனும் என் சகோதரன் தான் வரட்டும், இதுதான் படிப்பு, படித்து மேலே வரணும் அவங்க பச அந்த பசங்களும் நாங்கள்லாம் ஒன்றா தான் இருக்க ஆசைப்படுறோம்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா. இதை பாராட்டுறதுக்கு உனக்கு ஏன் மனசு வரல? இதை பேசும்பொழுது ஊரே கொண்டாடிக்கணும்ல, ஊரே இங்கே ஊரே கொண்டாடிச்சுங்கிறது வர, நீ சாதி இல்லை சாதி இல்லைன்னு சொல்கிறேன், இதை பாயிண்ட் பண்ணி பேசிருக்கணும்ல. ஏன் இப்போ தருமபுரி பக்கம் நினைக்கிறேன், தருமபுரி பக்கம் முடிவெட்டுறதுக்கு போகும்பொழுது அவங்க பட்டியல் சமூக காலனிலேருந்து வர்றாங்க அப்படிங்கிறதுக்காக அவங்களெலாம் முடிவெட்ட முடியாது, காலனி தெரு பசங்களுக்கு நாங்கள் முடிவெட்ட மாட்டோம்னு சொல்லிட்டு அந்த முடிவெட்டுற தொழிலாளி வந்து மறுத்துருக்காரு. அது பெரிய சர்ச்சையாக இருக்குது, இப்போ அந்த வீட்டெல்லாம் வைரலாக இருக்குது. இப்படி நடக்க முடியாடா மசிரில் என்னடா காலனி தெருமசு நடுத்தரு மசுரு ஊர் தெருமசுரு அக்ரஹார மசுருன்றே எல்லா மசுரும் ஒன்று தாண்டான்னு சொல்லிட்டு நீ பேசியிருந்தீங்கன்னா இந்த படத்துக்கு ஒரு படம் வருது, படம் சொல்லணும்னு ஒரு படம் வருது, அதான் பேச போகுது. ஆமாம், அதான் அதான் எல்லா மசுரும் ஒன்று தான். அந்த அந்த வீடியோவிலேயே ஒரு வீடியோ வைரல் ஆனிச்சு, அதில் ஒரு பையன் இந்த கேள்வியை கேட்டாப்புல, சரிப்பா நான் ஒரு கூடையில் கொண்டாந்து ஒரு மசுரை கொண்டாந்து கொட்டுறேன், அதை காலனி தெரு மசுரு அது ஊர் தெரு மசுரு தனியாக நீ பிரித்து காமிச்சிரு பார்ப்போம், நீ பிரித்து காமிச்சிரு அதுக்கப்புறம் நீ வெட்ட அப்படிங்கிறப்பல. இந்த அறிவு சொல்லிக் கொடுக்குறது தான் மாரி செல்வராஜ் பாரஞ்சித்து வெற்றிமாறன் தேவைப்படுறாங்க. அதனால் இப்போ இந்த கேள்வி நீ கேட்டுருந்துன்னு வச்சுக்கேன், சூப்பர், நீ சொல்கிற பாயிண்ட் அருமை. இந்த கேள்வி நீ எப்போயோ கேட்டிருந்தாக்கா ரஞ்சித்தனை வந்திருக்க மாட்டார், வெற்றிமாறன் வந்திருக்க மாட்டார், மாரி செல்வன் வந்திருக்க மாட்டார், அவள் வந்தாலும் வேறு கமர்ஷியல் பக்கம் வேறு ஏதாவது படத்தில் போயிருப்பாங்க. இந்த சாதிய ஒடுக்குமுறை பற்றி அவங்களுக்கு பேசுறது அவசியமே இருந்திருக்காது. இப்போ இந்த சேலம் பக்கத்தில் தீவட்டிப்பட்டியா, தீவட்டிப்பட்டி தான் அந்த கோயில் பிரச்சனை, அது அந்த தீவட்டிப்பட்டின்னு ஊர் இருந்தாலும் ஊரே தீவச்சு கொடுத்து விட்டாங்க. ஊரே இல்லைடா, கோயில் பக்கத்தில் ஒரு கடை ஒன்று இருக்குது, கடை வச்சு கொளுத்தி விட்டாங்க. அந்த ஊரில் என்ன பிரச்சனைனா கோயில் திருவிழா, ஓகேவா, அதில் வந்து ரெண்டு சமுதாயமும் வந்து நாங்கள் உள்ளே வந்து இந்த சாமி கும்பிடணும், மாவளுக்கு மாவு எடுத்துட்டு போய் உள்ளே வச்சு சாமி முடிய படைச்சிக்கிறோம். ஏற்கனவே உள்ள போறதுக்கான போயிருந்திருக்காங்க. ஆமா, நடந்திருக்குது. இப்ப என்ன சொல்றாங்க, இந்த ரெண்டு மூணு வருஷமா புதுசா அந்த பசங்க வரக்கூடாதுன்னு சொல்றாங்க, வந்து நாங்க சும்மா சாமி கும்பிட தானே போறோம், எங்களுக்கு வந்து தேர்தலுக்கு அனுமதி கொடுங்க, கிடா ஓட்டுறதுக்கு நாங்களும் வர்றோம், நாங்களும் உள்ள வந்து சாமி கும்பிடுவோம்னு. சாமி நானும் சாமி கும்பிடுறேன், என்ன இருக்குது அதெல்லாம், நாங்க வந்து காலங்காலமா கும்பிட்டதுதான். இப்பதான் வந்து சில பேர் அந்த புது பசங்க எல்லாம் வந்து இங்க வந்து உள்ள வரக்கூடாதுன்னு ரொம்ப சொல்றாங்க. சோ அங்க நடந்தது
ஒரு பீஸ் கமிட்டி நடந்துகிட்டு இருக்குது, அதுக்குள்ள கலவரம் வந்து அந்த மக்களை உள்ள விடாம தடுத்து கலவரம் ஆகி அந்த கடைகளை எரிச்சு அவ்வளோ பெரிய கலவரம் நடந்திருக்குதாங்க. இப்போ இந்த பிரச்சனை நடக்கும் பொழுது நீ நாமெல்லாம் ஹிந்துக்கள்னு பேசுகிறாப்புல, இதே இதில் சூத்திரர்கள் இந்த ஏன்னா சூத்திரர்கள்னு சொன்னது ஹிந்துக்கள் கிடையாது, இஸ்லாமியர்களும் எல்லா காரணம் வந்து தான் சூத்திரங்கிற பட்டத்தையே கொடுத்தான். சூத்திரங்கிறனா தப்பான வார்த்தை கிடையாது, சூத்திரம் அறிந்தவர்கள் சூத்திரர்கள், பிராமணனாக்க பிரம்மத்தை அறிந்தவர்கள் பிராமணர்கள் அப்படின்னு சொல்கிறாப்புல. சூத்திரியன் யாரு? நீங்க சொல்ற மாதிரியா சூத்திரன்ற ஒருத்தவங்க எப்ப திரும்ப உருவானா? நம்ம உருவாக்கல, இந்துக்கள் உருவாக்கல. இங்க படையெடுத்து வந்தா பாருங்க, அவன் உருவாக்கணும். இஸ்லாமியர்களும் அடுத்து வந்த வெள்ளைக்காரர்களும் உருவாக்கிய சூட்சமம் அது. சூத்திரன் என்பவன் சூத்திரத்தை அறிந்தவன், இறைவனுடைய சூத்திரத்தை அறிந்தவன் சூத்திரன், பிரம்மத்தை அறிந்தவன் பிரம்மன் பிராமணன். அப்படிதான் நம்ம வச்சிருந்தோம், வேறுபாடே கிடையாது நமக்கு. கால்நடை பயிற்சி பண்ணுவோம், விவசாயம் பண்ணுவோம், அவ்வளவுதான் சூத்திரன். அவனை கீழ்நிலைக்கு மாத்துறது யாரு? இங்க வந்து படையெடுத்ததுக்கு அப்புறம் தான் அவனை கீழ்நிலைக்கு கொண்டு போனான். இப்ப அவனுக்கு கூட இவனுக்கு சேர்ந்துகிட்டு நம்மளை கேலப்படுத்திட்டு இருக்கானுங்க. மாற்றப்பட வேண்டும், அத்தனையும் மாத்தணும், நம்ம எல்லாரும் ஒண்ணு. இந்த எண்ணத்தை யாரு படமாக எடுக்கிறார்களோ அவர்களைத்தான் இனி நாம் கொண்டாட வேண்டும். அப்ப பஞ்சமரம் ஒண்ணு இருக்குல்ல, அதுக்கு அண்ணன் என்ன விளக்கம் கொடுத்துருப்பாப்ல? பஞ்சு விற்பனை செய்வதும் பஞ்சவர், பஞ்சமுட்டாய் அறிந்தவர்கள் பஞ்சமரங்கள். எனக்குன்னாக்கா சூத்திரர்கள் சூத்திரம் அறிந்தவர்கள் சொல்றாப்புல, இன்னும் கொஞ்சம் படக்குன்னு ஆகி போச்சு. நல்ல வேலை கொஞ்சம் மிஸ் ஆயிருந்ததுனாக்கா அது வேற மாதிரி தவறு, வேற மாதிரி தவறு. நம்ம வீடியோ பாக்குறாப்புல தவறு, இல்ல நாம அந்த வார்த்தையை சொல்ல போறது இல்ல. ஒருவேளை அவர் சொல்லிடுவாருங்கிற பதட்டத்துல அந்த மாதிரி யோசிக்க கூடியவர்தான் அவரு, அந்த மாதிரி யோசிக்க கூடியவர்தான். ஆளு கொஞ்சம் பாக்குறது பொறுவிட்ட மாதிரி இருந்தாலும் இந்த மாதிரி யோசிக்க கூடிய ஆளு தான். சூத்திர சூத்திரம் அறிந்தவர் சூத்திரன், சரி சூத்திரம் அறிந்தவன் சூத்திரம் தானே, அது ஒண்ணு தப்பான வார்த்தை கிடையாதுங்கிறாப்ல. இனிமே நம்ம என்ன பண்றோம்? அவர் பேர் என்னடா? பிரவீன் காந்த். பிரவீன் காந்த், சரி பிரவீன் காந்த் சூத்திரம் அப்படின்னு எல்லா இடத்துல நீ போட்டு பேர் போட்டுக்க, போட்டுக்கியா? தப்பு இல்ல, இல்ல சூத்திரம் அறிந்தவன் இல்ல இல்ல. இப்ப நான் என்ன சொல்றேன், மேடையில உட்காந்துங்களா உங்க எல்லாரும் போட்டுருமா? என்னடி சூத்திரர்கள் சேர்த்துக்க, பிரவீன் காந்த் சூத்திரர் அப்படின்னு போட்டுக்க. இன்னும் யாரெல்லாம் இருக்காங்களோ சூத்திரன்னு போட்டு சப்போர்ட் பண்றேன். இவன் சொல்ற ஸ்டேட்மெண்ட், அது அண்ணன் சொல்ற ஸ்டேட்மெண்ட், போற போக்குல வாடா போனான் சொல்லிடுறா, ஞாபகப்படுத்துறா? இல்ல சார், என்ன இருந்தாலும் மரியாதை கொடுக்கணும்ல அவருக்கு. அவரு அதாவது தற்குறியா இருக்கலாம், அறிவு இல்லாத ஒரு முட்டாளா இருக்கலாம், அவரு அறிவு கிட்ட முண்டமா கூட இருக்கலாம். அதுக்காக நம்ம வந்து வாடா போடான்னு சொல்லக்கூடாது. போற போக்குல வருதுன்னா நீ திருத்தணும்ல பார்க்கலாம். வேற எமோஷன்ல நான் இருந்து பாக்கல, சாரி. இல்ல நீ அந்த மாதிரி ஆசைப்பட்டீங்களா? அதுவும் இனிமே அண்ணா வந்து பிரவீன் காந்த் சூத்திரர் அப்படின்னு போட்டு என்று அன்போடு கேட்டுக்கொள்ளுறோம். இப்ப இந்த சாதிய பிரச்சனை சேலத்துல நடந்ததுல அதுக்கு எங்கேயாவது குரல் கொடுத்துருக்கியா? ஏன்னா ஹிந்து ஹிந்துங்கிறாப்புல, ஹிந்துனாக்கா உள்ள போறோம்னு ஆசைப்படுறோம்னா ஹிந்து தான். அவன் ஒன்னும் அந்த ஹிந்து வந்து ஒரு முஸ்லீம் கோயிலுக்குள்ள போகணும் அல்லது கிறிஸ்தவ வழிபாட்டு தலம் போகணும் அங்கே யாரும் மறுக்கிறது இல்லப்பா. ஹிந்து போனா கூட உள்ள போகலாம் நீங்க, ஒரு மசூதிக்குள்ளேயோ அல்லது தர்கா இருக்கும், தர்கா வழிபாடு இருக்கும், தர்காவுக்குள்ள போறதையோ அல்லது கிறிஸ்தவ வழிபாட்டு தலங்களை போறதோ, எந்த கிறிஸ்தவரும் வந்து எங்க இதுக்குள்ள வராதிங்க, மாதாவை தொழுக வராதிங்க அல்ல இயேசுவை தொழுக வராதிங்கன்னு சொல்லிட்டு எந்த கிறிஸ்தவனும் மறைச்சு நான் பார்த்தது இல்லை. ஏன்னா வீட்டெல்லாம் போவாங்கல்ல, அவங்க இந்த ஆலயத்துக்கும் போவாங்க அந்த ஆலயத்துக்கும் போவாங்க, அங்கிட்டு போய் மசூதி இருந்தாக்க அங்கே கஞ்சி கொடுத்தா அங்கேயும் கஞ்சி பண்ணிட்டு போயிருந்து வேற விஷயம். இவன் மட்டும்தான் ஹிந்துன்னு சொல்லிட்டு சக ஹிந்துவே உள்ள விட மாட்டேங்கிறான். அப்போ அவங்க போகணும்னு ஆசைப்படுறது, ஹிந்து கோவிலுக்குள்ள போகணும்னு ஆசைப்படுறது சக ஹிந்து தானே? அப்போ அவனுக்கு நீ குரல் கொடுத்துருக்கணும்ல. இன்னொன்னு சொல்றாப்புல, அதாவது வெள்ளக்காரனும் இஸ்லாமியர்கள் வந்து தான் சூத்திரன்னு சொன்னாங்க, இந்துக்கள் ஒருபோதும் நாங்கள் சூத்திரன் சொன்னதில்லை. சரிப்பா, லூசு இந்துங்கிற வார்த்தையே வெள்ளக்காரன் கொடுத்தது தானே? சரிடா, எனக்கு என்ன இப்போ இந்த சூத்திரங்கிற வார்த்தை வந்து இவங்க தான் கொடுத்தாங்கன்றான். இப்ப இந்த மனு தர்மம்லாம் அது வாடப்படம் சொல்லுறது. சாரி சாரி, நல்ல வேலை ஞாபகப்படுத்தமாப்ல. அப்ப சூத்திரன்னா அப்ப அது மட்டும் வருது? இப்ப சூத்திரன்னா அதுல இன்னும் மனு தர்மத்துல எழுதிருக்குல்ல, அதாவது சூத்திரன் கல்வி கற்க தகுதியற்றவன். மீறி படிச்சான்னா அவன் காதல் ஈயத்தை காய்ச்சி ஊத்து, ஈயத்தை காய்ச்சி ஊத்து, அல்லது அதையும் தாண்டி படிச்சிட்டானாக்கா அவன் மண்டையை ரெண்டா போல அப்படின்னு எழுதிருக்கு. சிறை சிறை சேதம், சிறைய சிதைச்ச தலையை வெட்டி எடுத்துரும் அப்படின்னு சொல்லி இருக்கு. பிராமணன் கொலை செய்தால் குடுமையை முடிய மட்டும் கட் பண்ணி போடு, லைட்டா மசுரம் மட்டும் கட் பண்ணி விட்டுரு அப்படின்னு இருக்கு. ஏன்னா அவனு தான் மசுரம் எழுது, எங்களுக்கு தானே உசுரு. இப்ப மனு தர்மம் எழுதும் பொழுது எந்த வெள்ளக்காரனும் வரல, எந்த முஸ்லீமும் வரலையே. மனு தர்மம் முன்னத்துல இருந்து முன்னாடி 2000 சொல்றாங்க, அது எக்கச்சக்க மன வருஷம் எழுதுனது. அப்ப எந்த முஸ்லீமும் வரல, எந்த வெள்ளக்காரனும் வரல, அதுல எப்படிப்பா சூத்திரங்கிற வார்த்தை வந்துச்சு? சினிமா தளர்ச்சி அடைஞ்சிருச்சு, தளர்ச்சி அடைஞ்சுன்னு சொல்றாப்ல.
சினிமா எங்கேயும் தலைச்சு நாடல அது நேராக தான் போயிட்டு இருக்கு. சினிமா ரொம்ப ஆரோக்கியமா ஆரோக்கியமா ரொம்ப ஃபார்வர்டா போயிட்டு இருக்கு. ஆனா உண்மையிலேயே சினிமாவில் உள்ள பிரச்சனையை பேசணும் அப்படின்னாக்க என்ன பிரச்சனையை பேசியிருந்துருக்கணும். அதாவது இப்போ பெரிய ஹீரோக்கள் படம் மட்டும்தான் ஒரு எல்லா தியேட்டர்லையும் ரிலீஸ் பண்ணுறாங்க. ரெண்டாவது எனக்கு அது அத்தன்டிகேஷனாக அது காசு திரும்ப ரிட்டர்ன் எடுத்துடலாம் அப்படிங்கிறதுனால ஒரு பெரிய ஹீரோ படம் வந்துச்சு அப்படின்னாக்க சின்ன படங்கள் ரிலீஸ் ஆகிறதே இல்லை. பொதுவாக பெரிய ஹீரோக்கள் வந்து பிரிச்சுக்கிறாங்க, ஓகே இந்த மாதம் நான் ரிலீஸ் பண்ணிக்கிறேன், அடுத்த மாதம் நீ ரிலீஸ் பண்ணிக்க, அதுக்கு அடுத்த மாதம் அவர் பண்ணிக்கிட்டுன்னு சொல்லிட்டு பெரிய ஹீரோக்கள் மாதம் மாதமாக அவங்க பிரிச்சுக்கிறாங்க. ஸோ ஒரு ஒரு மாதம் ஒரு ஒரு படங்கள் வருது. இப்போ இதுக்கு இடையில இந்த சின்ன சின்ன படங்கள் நல்ல படங்களாக இருக்கும். அது இப்போ அந்த படங்கள் எங்கே இறங்கும், எந்த தேட்டரில் இடம் கொடுப்பான்? ஒரு வேளை ஒரு மல்டிப்ளெக்ஸ் இருக்குது, ஒரு மூணு தேட்டர் நாலு தேட்டர் ஒரே மல்டிப்ளெக்ஸில் இருக்குன்னு வச்சுங்களேன், அதில் பெரிய படமும் ஓடுது, சின்ன படத்துக்கு ஒரு ஸ்க்ரீன் கொடுத்துருப்பாங்க, ஆனால் அந்த சின்ன படம் ஓடாது. இப்போ இந்த பெரிய படத்துக்கு மத்தியில் பெரிய ஹீரோக்கள் மத்தியில் அந்த சின்ன படம் எங்கே ஓடும்? அப்போ அந்த டேட்டை ஃப்ரீ பண்ணி கொடுக்கணும் அவங்க. இந்த பிரச்சனை இருக்குது இல்லை, இதில் நல்ல படங்கள் சார் நிறைய படங்கள் நல்ல படங்கள் வந்து காணாமல் போயிருச்சு. குரங்கு படம்னு ஒரு படம் இப்போ வந்துச்சு, அந்த படம்லாம் யார் நீங்கள் பார்த்தீங்களா? ஏன் பார்க்கல? பர்சனல் வேலை இருந்துச்சு. அதான்டா பர்சனல் வேலையில் இருந்து பார்க்க முடியலன்னு சொல்ல வரேன். ரெண்டாவது தியேட்டர்ல நிற்காது, கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டோம்னாங்க ரெண்டே நாள் மூணு நாள் படம் காணாமல் போயிடும். அப்போ இந்த பிரச்சனை இருக்கிறதுக்குள்ளே இதை நம்ம சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு குரல் கொடுத்தாக்கா சூப்பர், அண்ணன் வந்து நல்ல படங்கள் வரணும், சின்ன சின்ன படங்கள் குரல் கொடுக்குறான்னு சொல்லிட்டு நம்ம கைத்தட்டு போடலாம். இன்னொன்று, இந்த பெரிய ஹீரோக்கள் வந்து ஒரு படத்தில் கமிட் ஆகிறாங்க அப்படின்னாக்கா அந்த படத்தினுடைய பட்ஜெட்டை வந்து ஒரு 100 கோடினு வச்சுப்போம் எக்ஸாம்பிள், அதில் கிட்டத்தட்ட 50 கோடி இந்த ஹீரோவுக்கு மட்டுமே சம்பளமாக போயிடும். அதுவும் நீங்கள் முன்னாடியே கொண்டு போய் ஒரு கையில் கொடுத்துடணும். இப்போ அந்த படம் நடிச்சிட்டு இருக்கும்போது 100 கோடியும் ஒரு ப்ரொடியூசர் அப்படியே பாக்கெட்டில் வச்சுருந்து எடுத்து ஹார்ட் காசாக கொட்ட மாட்டான். அவன் ஃபைனான்ஸ் போய் வாங்குவான், அல்லது வேற எங்கேயும் கடன் வாங்கிட்டு வருவான், மீட்டர் வட்டி ராக்கெட் வட்டினு எக்கச்சக்கமாக இருக்கும். அதுக்குள்ள போனீங்கனாக்கா சினிமா ஃபைனான்ஸுக்குள்ள போனீங்கனாக்கா அந்த வட்டியை எனக்கா ஹீரோ நடிக்கிறது கண்டிப்பாக லாபம் வந்துடும் அப்படிங்கிற நம்பிக்கையில் போய் போடுவாங்க. பெரும்பாலும் ஒரு பெரிய ஹீரோ ஒரு படத்தில் நடிக்கிறார் அப்படின்னாக்கா குறைந்தபட்சம் அந்த படம் தியேட்டருக்கு வர்றதுக்கு ஒரு 8 மாதமாவது ஆகும். வேலைகள்லாம் முடிச்சு வரது நான் சொல்லி குறைந்தபட்சம் 8 மாதம் ஆகும். இந்த 8 மாதத்துக்கும் அந்த மனுஷன் ஒரு 100 கோடி வாங்கி வச்சிருப்பாங்க கடனுக்கு, அதுக்கு அவன் வட்டி கட்டே இருக்கணும். 8 மாதத்துக்கு வட்டி கட்டுறது அந்த 100 கோடி 100 கோடி ஆகிடும். அவ்வளோவும் அவன் கட்டி வட்டி கட்டி ஆகணும். இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது. அந்த ஹீரோ நடிக்கும் பொழுது சின்னதாக ஒரு ஆக்சிடென்ட் நடந்தால் கூட பெட் ரெஸ்ட் 1 மாதம் இருக்குது அப்படிமா. ஏன்னா நடிக்கணவருக்கு அது அது ஒன்றும் பிரச்சனை, ஆனால் அந்த 1 மாதமும் இந்த ஆள் வட்டி கட்டணும் 100 கோடி ரூபாய்க்கு, வேலை தேங்கி போவோம். இவ்வளவு பிரச்சனைகள் இதுக்குள்ளே இருக்குது. இதை பற்றி ஏதாவது பேசுகிறாங்களா பார்த்தோம்னாக்க இதை பற்றி பேச மாட்டேன். எப்போ 100 கோடி பட்ஜெட்டில் 50 கோடி ஹீரோக்கே கொடுத்துறாங்க, அந்த அசிஸ்டன்ட் டேரக்டர் ஒருத்தர் இருப்பாயா அவனுக்கு ஒரு 8000 ரூபா சம்பளத்தை கொடுத்து அவனுக்கு 24 மணி நேரம் வேலை வாங்குவாங்க, அந்த சம்பளமும் கொடுக்க மாட்டாங்க. அதுக்கெல்லாம் லாஸ்ட் 2 மாதம் அந்த சம்பளமும் கொடுக்க மாட்டாங்க, வேலையை மட்டும் வாங்கிப்பாங்க. அதுக்கெல்லாம் யூனியன் இருக்குது, அதெல்லாம் பார்த்துக்குவாங்க. அப்படி இல்லை, சில இடத்துல அப்படி நடக்குது. மொத்தம் முதல் சொல்லுவீங்களா எல்லா இடத்துலையா? பெரும்பாலும் இதான் நடக்குது. அப்படி சொல்லுங்க, பெரும்பாலும் இதான் நடக்குது. சிலம்பாலும் அப்படி இல்லைங்க, 1% வேணா கரெக்டாக இருக்கலாம், கரெக்டாக இருக்கலாம். 99% இதுதான். வெளியில் பயங்கரமாக பேசுவாங்க, கம்யூனிசம் பேசுவாங்க, திராவிடம் அது இதெல்லாம் பேசுவாங்க, மைக்கு பிடிச்ச சினிமாக்காரங்களை சொல்கிறேன். அவங்ககிட்ட ஒர்க் பண்ணுற அசஞ்சர்ட்ருக்கு ரொம்ப கம்மியான சம்பளம், ஆனால் 24 வாரம் வேலை பார்த்தாங்கண்ணா அவன். இதெல்லாம் சரிங்க, அது கொஞ்சம் ஏற்றி கொடுங்க சம்பளத்தை உதவி இயக்குநர்களுக்கு. கஷ்டப்படுத்துங்க, அசிஸ்டன்ட் டைரக்டர் கஷ்டப்பட்டதாங்க, கஷ்டப்பட்டதாங்க அசிஸ்டன்ட் டைரக்டர். இதெல்லாம் உள்ளது அசிஸ்டன்ட்டுக்கான சம்பள பிரச்சனையில் பெரிய பிரச்சனையாக இருக்கும். அதை ஏதாவது பேசி வழி பண்ணுறாங்கனாக்க இல்லை. இதுக்கு முன்னாடி பார்த்தோம்னாக்கா இளையராஜா இருக்குது, இளையராஜா அரசியலில் முரண்படுறோம், சினிமாவில் இருந்தாலும் ராஜா தான், அதில் மாற்றுக்கிறது இல்லை. அதில் இவரு பி வாசு வந்து இளையராஜா இப்படி இல்லை சொல்ல மேட்டர் இருக்குது. பி வாசு ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணுறாப்புல, அவர் ஒரு படம் ஒன்று டேரக்ட் பண்ணுறாப்புல, அந்த படத்துக்கு வந்து ஒட்டுமொத்த பட்ஜெட்டே 5 லட்சம் ரூபா தான் அந்த படம். படத்தை முடிச்சிட்டாப்புல ப்ரொடியூசர் மியூசிக் வந்து இளையராஜாட்ட பேசிட்டாங்க பண்ணுறேன் அப்படின்ட்டாப்புல. இப்போ மியூசிக் போயிட்டுருக்கு, போகும்பொழுது ப்ரொடியூசர் சொல்கிறாரு பி வாசுக்கிட்ட, அவருக்கு சம்பளம் எவ்வளோன்னு கேளுங்க, ஏதாவது பெருசாக பெருசாக கோத்து விட்டு எடுத்துகிட்டு போட போவீங்க, இளையராஜா நிறைய சொல்லிட்டீங்க எனக்கு 5 லட்சம் தான் மொத்த படிச்சுட்டு, இவருக்கு எவ்வளோ சம்பளம் 1 லட்சத்தில் கட்டார்னா சிரமமாயிடுங்க, என்னால் முடியாதியாங்கிறப்பில். இப்போ பி வாசு கேட்டார், ஆனால் சம்பளம் எவ்வளோண்ணே சம்பளம் எவ்வளோன்னு பார்த்துக்கலாம் அப்படிங்க அப்படின்னு சொல்லியே கம்போஸிங் முடிஞ்சு போச்சு, டோட்டலாக மியூசிக்ஸ் எல்லாம் முடிஞ்சு படம் முடிஞ்சிருச்சு. ஆனால் முடிஞ்சு போச்சு, சம்பளம் எவ்வளோன்னு சொன்னால் ப்ரொடியூசர் 5 லட்சம் தான் படிச்சுட்டு என்னன்னு சொன்னீங்கன்னாக்கா, யோ ஃப்ரீயா போயா அப்படின்னு இருக்காரு. ஏன் ஃப்ரீ அப்படின்னு சொல்கிறதுக்கும் காரணம் சொல்கிறாப்பில இளையராஜா, ஸ்ரீதர்கிட்ட பி வாஸ் அவர்கள் உதவி பண்ணுற வேலை பார்க்கும் பொழுது ஸ்ரீதர்கிட்ட வந்து இவரை இளையராஜா அவர்களை பற்றி இவர் நல்ல மியூசிக் போடுறாரு சூப்பராக இருக்கிற இசைலாம் சொல்லிட்டு பி வாஸ் ரெஃபர் பண்ணுறாப்புல இளையராஜாவை, சரிங்களா? அதனால இளையராஜாவும் ஆமாம் இந்த ரெஃபர் பண்ணார் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக இந்த படத்துக்கு போயா ஃப்ரீயா. அது மட்டும் இல்லை, இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் இருக்குல்ல, நான் சொல்கிறேன் இந்த அட்ஜஸ்ட்மெண்ட், சவுக்கு சங்கர் சொல்கிற அட்ஜஸ்ட்மெண்ட் இல்லை, இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் நான் சொல்கிறேன். இதுதான் சினிமாவை வந்து இன்னமும் உயிர்ப்போட வச்சுக்கிறதுக்கு மிக முக்கியமான காரணம். நீங்கள் ஏதோ கதை சொல்லுவாங்க. ஒன்றாம் ப்ரொடியூசர் இந்த படத்தை ஸ்டார்ட் பண்ணதே யாருன்னா
கங்காமரம் தான். கங்காமரம் சந்தன பாரதி மூணு பேர்லாம் ஃப்ரெண்ட்ஸ். பன்னீர் புஷ்பங்களா அந்த படம், அதாவது பி வாசும் சந்தன பாரதியும் சேர்ந்து டேட் பண்ணது. அது ஆனந்த ராகம் கேட்கும் காலம் ஒரு கட்டம் மேல போகணும் கீழே, அவ்வளவு நம்மளுக்கு தெரிஞ்சது. அதுக்கப்புறம் நீ ட்ரை பண்ணுங்க, வரும் ட்ரை பண்ணுங்க. பாரதிராஜாவுக்கு ஒரு ஹோப் இருக்கு, இல்ல இல்ல நான் அதை பண்ணியே ஆவேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்தை கண்டிப்பா பண்ணணும்னு சொல்லி பண்றாப்ல. படம் முடிஞ்சிருச்சு பாக்குறாப்ல, அப்பயும் சொல்றாப்ல நான் சொன்னேன் ஓடாது, படம் முடிக்கல பிடிக்கல ஓடாதுன்னு அப்பயோ சொன்னேன். திரும்ப திரும்ப பண்ணி என்கிட்ட மியூசிக் கொண்டு வந்து ஏன் கழுத்த இருக்கிறேன்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லிட்டு மியூசிக் போட்டு கொடுத்துட்டாப்ல. கொடுத்துட்டு சம்பளம் கேட்கும் பொழுது சம்பளம் எனக்கு வேண்டாங்கிறாப்ல இளையராஜா. நீ ரிலீஸ் பண்ண போற, நான் அடிச்சு சொல்றேன் இந்த படம் ஓடாது, இது நட்டம், இது உனக்கு ஏகப்பட்ட நஷ்டத்தை கொடுக்கும், அதோட நீ சம்பளமும் எனக்கு கொடுக்குறில்ல, அதுவும் உன் நட்டத்தில் நல்லா சேரும், அதனால நட்பு ரீதியாக நான் வேணாங்கிறேன்டா, உன் நட்டத்தில் நான் பங்கெடுத்துக்கிறேன் புரியுதா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு மியூசிக் போட்டு கொடுக்குறாப்புல. இது நட்டம், அந்த படம் ஓடாது, ஃப்ளாப் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு இளையராஜா அவர்கள் மட்டியான மியூசிக்கை கொடுக்கல. அவர் ஏதோ டஸ்ட்பின்ல இருந்த தூக்கி கசைக்கு தூக்கி வச்சிருந்த சரி அதை கொடுத்துடுறா அப்படின்னு கொடுக்கல. அதுல உள்ள ஒரு வேறு வாசம், ஒரு ஒரு பாட்டு முத்தான பாட்டு, அந்த நேலாவத்தான பிடிச்சேன் காத்து திரும்புமா, அந்த அந்த உள்ளேந்து உள்ளேந்து பாட்டு உள்ளேந்து பாடுங்க. ஒரு ஒரு பாட்டு முத்தான பாடல்கள், அந்த நட்பு, அந்த அதுதான் வந்து சினிமா ஒண்ணும் உயிர் அட்ஜஸ்ட்மெண்ட் இல்ல, இதுதான் அட்ஜஸ்ட்மெண்ட், இதுதான் நட்பு, இதுதான் தமிழ் சினிமா ஒண்ணும் உயிர் போட வச்சுட்டு ஓட வச்சுட்டு இருக்கிறது. அதனால வந்து இந்த தளர்ச்சி வீழ்ச்சி அதெல்லாம் ஒரு மண்ணாங்கட்டையும் கிடையாதுங்க. என்னப்பா எங்கேயே பேச ஆரம்பிச்சு எங்கேயே வந்துட்ட, ஆரம்பத்தில் சொன்னியே இந்த நாய் பிடிக்கிற வேணும் வரும், கம்பியால் பிடிப்பாங்க, வலை போட்டு பிடிப்பாங்க, சாக்கில் பிடிப்பாங்கன்னு, அந்த நாயெல்லாம் ஓடி போச்சுன்னு அதை பற்றி உண்மையை சொல்லவே இல்லை. தப்பிச்சு போன நாய்கள், அவங்க தப்பிச்சு போன நாய்கள் எங்கே போச்சு? இப்போ இந்த ப்ரெஸ் மீட்டில் வந்து அவர் இந்த மாதிரி குழச்சிட்டு வச்சு பேசிகிட்டு இருக்காப்ப. ஏன்னா அதை சொல்லுங்கள், இல்லை இல்லை அந்த நாய் ஓடி போனது ஓடி போனதாண்டா, அதை இருக்கா அதை நம்மளால் வாட்ச் பண்ண முடியுமா, எங்கே போய்ட்டு என்ன பண்ணிருக்கா, அது எங்கேயாவது போய் ஏதோ குழச்சிக்கிட்டு இருக்கோம் ஏதோ மைக் முன்னாடி, அதெல்லாம் நம்ம பண்ண முடியாது. அதை விட்டு இப்போ ஓடி வந்து இந்த மைக்கு முன்னாடி அண்ணன் வந்து பயங்கரமாக இந்த மாதிரி சாதிக்கு எதிராக பயங்கரமாக நரம்பு புடைக்க அண்ணன் பேசி கொண்டு இருக்கிறார். சரி, இப்போ நம்ம மாநகராட்சிக்கு ஒரு கோரிக்கை வைக்கணும், சென்னை மாநகராட்சிக்கு இந்த மாதிரி வந்து நாய்கள்லாம் நிறைய வழியில் சுற்றிக்கிட்டு இருக்கு, அதனால் மக்களுக்கு ரொம்ப அச்சமாக இருக்கிறது. மக்கள் மத்தியில ரோட்ல நடந்து போகணும் அவசியம் இல்ல, எங்கயாவது மயக்கு மட்டும் கூட நிக்கும், எங்க எங்கயோ நிக்காது, மயக்கமட்டி நிக்கும், போஸ்ட் மருத்துவம் நிக்கும், எங்கேயாவது நிக்கும். அதனால தயவு செய்து அதை நீங்க கம்பி போட்டு பிடிப்பீங்களோ, வலை போட்டு பிடிப்பீங்களோ, அல்லது மைக்கு போட்டு பிடிப்பீங்களோ, ரஸ்மீட்டை போட்டு பிடிப்பீங்களோ, மைக்கை போட்டு பிடிப்பீங்களோ, எதோ போட்டு பிடிச்சி என்னது மக்களை காப்பாத்துங்க, மக்களும் தான்.